என்ன டிபன் ரெடி இத வர மதவா அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார் தூள் கலப்படா சட்னி போட்டுக்க மா நீயே போடுமா ஏ இத கூட போட்டுக்க முடியாது எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா தோசையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் என்னடா நீ தொடச்சிக்க அம்மா எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு போன பிறகு பாத்ரூம் போ சும்மா வாய் பொளந்து நிக்காத அந்த அர்த்தல பாப்பானுங்க இங்க இருக்குற பசங்கள ஒரு டைப் நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்மா ஜாக்கிரதையா போயிட்டு வா எங்க 12th படிச்சீங்களா போயிருச்சு பா கொஞ்சம் இருந்திருக்க சொல்ல கூடாதா நாங்க எல்லாம் சொன்னா இருப்பானா மாதவா ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா உன் நேரமே சரியில்லடா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா தலைவா இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க இப்டியே நேரா போலாம் வந்துரு போ போ படிக்காமே சொல்றீங்க நல்ல மெட்ராஸ்ங்க ஐயோ நம்ம சிவராம மாதிரி தெரியுது பார்த்தான்னா வீட்ல வந்து பந்தி விரிச்சிருவான் நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம் ஓடிடுவோம் பாக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டடா கில்லாடிடா நீ ஏய் மாதவா என்னடா இவ்ளோ அவசரமா திரும்பி வந்துட்டே ஏதாவது மறந்துட்டு போயிட்டியாம்மா நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோயின்சாமியோட மகன் சிவராம ஆமா தெருமணையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிட்டு இருக்கான் போய் அவனை கூட்டிட்டு வாடா அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு நீ ஏன்டா எனக்கு அம்மாவ புரிஞ்சே தெரியல 1 கிலோ அரிசி என்ன விலைக்கு தெரியுமா 3 ரூபாய் 70 பைசா அது ரேஷன்ல அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும் அம்மா ஒரு நேரத்துக்கு அவன் இவ்ளோ திணித்தும்மா இது மெட்ராஸ் ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேட்பான் வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான இருந்தா பரவாயில்ல இவன் பெட்டி படிக்கையோட வந்துகிட்டு இருக்காமா டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது யாரு யாரு யாருங்க பேய் மாதவா ஐயோ நான் பாக்குறது கனவா நனவா அம்மா இங்க வந்து போற யார் வந்திருக்காங்கன்னு டேய் உன்னை நான் நடிக்காத நாளே இல்லடா அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா நீ என்னப்பா அப்படி அழைச்சி போயிட்ட ஐயோ ஒரே அலச்சல்மா அப்படியா டேய் ஏய் இது உமா தானே இது ஆமாப்பா என்ன இப்படி மாசம் மாசம் வந்துருக்கு சிவராமா உங்க அப்பா தவறிட்டான் தகவல் வந்தோனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல ஏனா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா ஐயோ இப்பதானே வந்திருக்கிறான் அவ கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியே டேய் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு வாடா டேய் பெட்டி வை நம்ம ஸ்கூல்ல பாட்டு கேளாடா டேய் என்ன முதல்ல கிளம்பி ஆபீஸ் போ வந்த புள்ளைக்கு காபி கூட குடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான் சிவராமா நீ உள்ள வா சரிமா நீ என்ன நடு நடுல பேசி டிஸ்டர்ப பண்ற ஏண்டா உனக்கு ஏன் கூட காபி சாப்பிட்டதுன்னு பிடிக்கும் இல்லடா இல்லடா நான் ஊர்ல இருந்து வரல பாம்பேல இருந்து வர்றேன் ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா அதனால ஒரே டயர்டா இருக்குடா நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நீ ஆபீஸ் போயிட்டு வந்துரு என்ன ஏமா நான் சொல்றது தான் கரெக்ட் கரெக்ட்ப்பா நீ போடா கைய விடு டேய் ஆபீஸ் எங்கடா இருக்கு அண்ணா நகர் முதல் தெரு போலீஸ் என்ன நீ வந்திருக்க நீ யாரு சரசு நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம் அந்த ஆள்கிட்ட சொல்லு இவங்க தான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி சண்பகம் நான் யார் தெரியுமா அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர்னு பொம்பளை இங்க கூட போலீஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க சே எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா இருக்காரு நான் அவரைத்தானே வர சொல்லியிருந்தேன் வருவாரு அழகான கற்பழிப்பு ஒரு அற்புதமான கொலை இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் குடுக்குற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே என்ன விஷயம்னு ஏன்ட்ட சொல்லுங்க போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான் நான் செக்ரட்டரி ஆன நேரமோ என்னமோ தெரியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலியை பிடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான்
அதே திருடன வந்தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம்தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது போது நிறுத்திக்க, அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவுறு பாப்பா, இங்க வாமா. நீ பாப்பாவா? நீ ஓரமா போ. நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இருந்த செயின் ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு, உங்க வீடு எங்க இருக்கு? இதான். வீட்ல ஆம்பளைங்க ஒத்துற இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மட்டும் தான் இருக்கார். அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய், ஏச்ச மாத்தாதே. உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாம்டா, இந்த ரெண்டு விரல் போதும். முதல்ல ஓ ரெண்டு கண்ணையும் சதக்கன்னு குத்துவேன், உனக்கு கண் பார்வை போயிடும். ஐயோ, உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்கன்னு தட்டுவேன். நீ துபகட்டியது கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்த நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். ஏய், தைரியம் இருந்தா வாடா, வா, வந்து மோதி பார். சாபாஷ், என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள்ல வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன், அவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொட்ட தலையனுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரசு, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்க. சரி, காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தட தட தடன்னு கத்துறாரு. என்னங்க இதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கறாரு. என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மென்ட்ட வந்து நிக்குதே? டிபார்ட்மென்ட் வரல, போலீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நீ யார் ராணி? நீ முழிக்கிற முழியே சரியில்லையே. நேத்தி ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்றா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ் அப்படித்தான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலமையை பாரு. போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் டிரஸ் போட்டிருக்க இல்ல, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதா? போதையில் இருக்கியா? போதை தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனியில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்னவே வாரானா பாராட்டானா? ஏய், வாங்க. எங்க வீட்டுக்கார் வந்து சார். என்ன என்னங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற? நான் 9 மணிக்கு வரணும் தெரியும்ல? ஏறு வண்டியில. நான் ஒன்னும் வண்டியில வரல, இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். அவன் பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான். நான் போறேன் முன்னால, நீ வாடி பின்னால, நாக்கிரு தோட்டத்துக்கு. நீ போடி முன்னால, நான் வாரம் பின்னால, நாக்கிரு தோட்டத்துக்கு. துப்புனாலும் பரவாயில்ல, திட்டாம விட்டாள. தேங்க்யூ. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. என்ன? போலீஸ் வந்தப்போ சொல்லிடலான்னு பார்த்தேன். என்னென்ன? நைட் வந்து திருடம் இல்ல, என் லவர் தானு சொல்லிட வேண்டியதானே? டீச்சர், குட் மார்னிங் டீச்சர். Hi darling. அது குழந்தை கண்ணம்பா. என்ன ராஜா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்கலான்னு தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா ஸ்கூலுக்கா? இது பாருப்பா, என் ஸ்கூல்ல எல்லாம் இவ்வளவு சைஸ் பொண்ணுங்க தான் இருக்கு. நீ அங்க வந்து உன் டயத்தை வேஸ்ட் பண்றதை விட இப்படி பொம்பளைங்க காலேஜா பார்த்து சுத்துறா உனக்கு உபயோகமா இருக்கும். அலையாத. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டேய், பூட்டி சாவிய கையில எடுத்துட்டு போயிடு, காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ திறந்துரு. சரிங்க சார். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அர. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ அவனுக்கு வாய்க்கு ருசியா போட்டு அவன் இங்க தங்க வச்சிட போல் இருக்க. இது தெய்வத்துக்கே எடுக்காதரா, நன்றி மறக்க கூடாது தெரியுமா? அண்ணா,
ஒரு வேளை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கறாரு. நீ அவங்க கூட பேசுறியா? இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவங்க கூட பேசுறே நடக்கறதே வேற. போறேன். நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளிய அம்ச்சிட்டு தான் மறுவேளை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கற. தைரியமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அத செய்ய சொன்னேன் செஞ்சியா நாங்க ஊத்திக்க மாட்டோமா நீ போ நம்ம ஊத்திக்கலாம்லடா எப்படியோட செய்யலாம் பயங்கரம் என்னடா வீட்டு வாடகை சொன்னடா ஒரு சின்ன சமையல் கட்டு ஒரு சின்ன இந்த ரூம் இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கறோம் அதிஷ்டம்டா பாமேல நான் தங்கி இந்த ரூம் இதோட சின்னது எட்டு பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க அங்கதானே நீ தப்பு பண்ற நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைங்க நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாலவா மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா ஏண்டா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணுமில்லையே குழம்பு எடுத்து ஊத்து ஏண்டா சிவராமா நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க நீ இன்னைக்கு ஊருக்கு போ சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன் அந்த பஜனையே வேண்டாண்டா வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன் ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான் டிக்கெட் கிது எடுத்துறாத ஏங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிட கூடாதா மாதவா எப்படி அவனுக்கு இந்த தந்தி கொடுக்கற ஐடியா வந்தது பின்றடா என்னமோ போற நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தடா தந்தி வந்திருக்கு அம்மா ஏண்டா கத்துற நான் இங்க தான் இருக்கேன் என்ன வேற என்ன வந்திருக்கேன் தந்தி இல்ல அம்மா என்னடா காலையில 9 மணிக்குலாம் வேலையில ஜாயின்ட் ஆகணுமா எம்டி அனுப்பிச்சிருக்காரு காலையில 8 மணிக்குலாம் பெங்களூர்ல இருக்கணுமா இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான் புறப்படுமா 7 மணிக்குலாம் ஒரு ட்ரெயின் இருக்குது சீக்கிரம் புறப்படுமா உமா பட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு ஆமா வாங்கம்மா போலாம் என்னடா நீ இப்பவே சாமான் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும் இந்த படா நீ முதல்ல வீடு பாத்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு நாங்க சாமான் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம் நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு என்னப்பா அம்மா சொல்றதா கரெக்ட் நீ முன்னாடி போ நான் பெட்டி படிக்கலாம் எடுத்து அம்மா உமாவை கூப்பிட்டு வந்துடுறேன் ஆமாண்ணே நாங்க மூணு பேரும் ஒன்னா வந்துடுறோம் அம்மா ஐயோ என்னடா முக்கியமான சாமான மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பமா மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துட்டு வருவாங்க ஐயோ எனக்கு தெரியும் இப்ப நீ சொல்றதா கரெக்ட்டா படுது அம்மா அவன் சொல்றதா கரெக்ட் பெட்டி பிடிக்கல எடுத்து நான் எடுத்து வந்தேன் டேய் நீ எங்கடா போற டேய் மாதவா
நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீடெல்லாம் பத்திரமா பாரு. அது முடியாதுடா, வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடு முடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரகட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா பாரு. உள்ள போமா. டேய் நீ கூட போய் உன் பட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டானவன் பாரு. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடறியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாமடா. சரி சரி வருதுடா, உன்னை விட எனக்கு தான மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கழிச்ச உடனே தந்தி அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். வராம நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயில்லயே போயிடுறோம்டா. வர்றேன்டா. என்னடா இது? சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாவுக்கு போறோம்ப்பா. அப்ப பெங்களூர் தந்தி? அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண துரத்திட்ட. அட நாசமா போறவனே. யோ உங்களை தான் சொல்றாங்க, போங்கயா. ஏன் அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வரதுன்னா வா, இல்லன்னா அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டுருப்பானா? டைட்டில் நீ பாக்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏங்க ஹவுஸ் ஃபுல்லா போர்டு போட்டுருக்க? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற, என்னமோ போட. போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தாயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா, அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியுது. இல்லம்மா. ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ வா, நான் உப்புமா பண்ணி போடுறேன். ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கப்படக்கூடாது மிஸ்டர் மாதவன். ஏன் கஷ்டகாலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபாய் கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. காவலுக்கு தான், ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி?
தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போ சொல்லுங்க. வெளியில தான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ், உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்தம். தெரியுது இல்ல, அப்படியே உள்ள வந்த கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஏங்கா இவனாவது கூர்க்காக்கு மாசம் 10 ரூபாய் கொடுப்பானா? கொடுப்பான் கொடுப்பான். என்னன்னு தான் படிச்சவன் இல்லையா? Could be because of that only I have been cut away from this world. Her thoughts are highly agonizing. My inability to break away from her feelings, expressions, அக்கா குடிச்சிட்டு வரங்கா, இங்கிலீஷ் திட்டாலும் திட்டுவா. பேசாம இந்த காலையில நடக்க நல்லதுக்கு கெட்டதுக்கு செக்ரட்டரிங்கிற மாதிரி நாடா பொறுப்பு. இந்த ஆளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி திருத்துறேன் பாரு. I can't believe that good she morning, has sir. left me. Good morning. Good. I live good, with the feeling good. That she is still with me. Sir, Professor sir, இது பாருங்க. இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில் நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது. குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்லை. நீங்களே எப்படி குடிச்சிட்டு போனா பசங்களாம் எப்படி படிப்பாங்க? குடிகாரங்களை இந்த உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால போடி. என்ன சிரிப்பு உனக்கு? மாட்டையே கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன். இப்படி பொம்பளங்களை மதிக்க தெரியாதனால தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா மூஞ்சியும் மொகர கட்டையும். பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா? கரெக்ட். மேடம் கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸுக்கு வரும்போது நான் கொஞ்சம் மூடவுட்ல இருந்தேன். நான் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல கூர்க்கா. கூர்க்கா நம்ம சுவாவத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனாண்டா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை சொன்னா கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசன்ஸ் கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்துருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாங்கா. மேடம் நீங்க எதுக்கு ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஒரு காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான். அட நம்ம ஒரு காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும். நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா. ஏய் மாதவா, என்னடா ரெண்டும் எப்பவும் கூர்க்கா தான் வேணும்னுதுங்க? விடாத அமுக்குடா. நீ அமுக்கிடுவே. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யாரு? மச்சான் தூள்டா, அப்படியே போறோம் மச்சான். ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கோம். ஏண்டா மாதவா, யார் இவன்? காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான். கதாசிரியர்ன்றீங்க, இது கூட தெரியலனா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். என்ன
பக்குடு ஹாய் ஹிந்தி ஹிந்தி எவ்வளவு உயரம் இருக்கிறாங்க வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது பாய் ஓவர் பகரம் न्यूज पेपर में देखने के बाद ये कालनी से बंदोबस्त के लिए हम आया இப்போ இவன் டோட்டலா என்ன சொல்றான் இருங்க 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 இங்க யாருக்காவது இந்தி தெரியுமா அவன் பேப்பர்ல குர்கா தேவங்கற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கானே சார் இவனை பார்த்தா குர்கா மாதிரி தெரியலையே சார் இவன் வரட்ட பேர் என்ன ராம்சிங் பீம்சிங் காப்பட்ட ராம்சிங் ஹா 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா ஆஹா பெரிய பெரிய திருடன புடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அரே குர்கா சே சவார் உட்காரு பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்டி தான் உங்களுக்கு பயங்கர கோவம் வரும் என்னடி நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலை எல்லாம் செய்றீங்க கடைசில மாட்டிக்க போறீங்க சார் நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும் இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க என்னங்க நீ வாய் மூடிட்டு சும்மா இரு நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம் இவனுக்கு திருடன புடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதானு நான் பார்க்கறேன் இருபத் நாலு மணி நேரம் இங்கே இருப்பேன் சூரன் ஒரு புடிப்பேன் அம்கோ ஏ கர்ச்சாகிய வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா ஆனா தங்க இடம் கேக்குறான் பூதேவி யோ என்னயா தங்கறதுக்கு இடம் இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டான் இல்ல இல்ல இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான் பத்தா குறைக்கு வித்தை எல்லாம் பண்ணி காட்டுறான் வீட்டுக்கு என்ன பண்றது நம்ம பிக்னிக் போறப்ப வாங்குன டென்ட் துணி இருக்கே அது அவங்க கிட்ட கொடுத்துருவோம் அத டென்ட் கட்டி தங்கி கிட்டோம் ஓகே சுக்ரியா மேம் சார் ஓகே பெரிய மதிப்புக்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே சகோதர சகோதரிகளே உன் பேர் என்னப்பா பீம்சிங் காப்பட்டா ராம்சிங் இந்த ராம்சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே டிக்கெட்டு மாதவா என்னோட நிலைமையை பாத்தியாடா கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்கடா இது பரவாயில்லடா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிறது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையை அறுத்துக்காதடா எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான் எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத பகான் பகான் இல்லடா பெஹன் 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 பேசுறேன் பயங்கர சோதப்பல்ல இங்காவது மாட்டிட்டு தர்மடி வாங்க போறேன் டேய் இந்த இந்தியில தான்டா காலனியே கலக்கணும் இது போதும்டா மச்சான் வரான் சம்ஜா சம்ஜாகம் அண்ணா சீக்கிரம் போங்க அது மணிக்கு தான் போயிருப்பாங்க புடிச்சிடலாம் எங்களுக்கு தெரியும் இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட் பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு என்ன சொல்லு மந்திரிச்சு விட்டுருமா டக்கு டக்கு முதல்ல காலனியில நல்ல பெரியடு அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம் ஏய் நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ இன்னைக்கு இல்லைனாலும் ரெண்டுக்கோது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் டீச்சு நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா பின்ன நான் மட்டும் என்ன அந்த மாதிரி ஆளா டேய் சேவராமா ராம்சிங் ராம்சிங் ஜி அந்த டீச்சர் இருக்காங்களே அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும் தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரனானு சொல்லிட்டு தான் புருஷன துபாக்கி அனுப்பிச்சிருக்கா சரி அதனாலதான் அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன் உன் லட்சியம் என்னடா வெள்ளாடு போய் வேலை செய்யறது என்னடா அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும் பெஸ்ட் ஆஃப் லக் போய் வேலையை பாரு ஏய் மாதவா என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ எப்படி உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது என்னமோ போட டேய் டேய் மாதவா டேய் டேய் கொஞ்சம் நேரம் டேய் நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன் தயவு செய்து என்ன விட்டுரு டேய் இந்த ட்ரெஸ்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் பேசாம நான் சொல்றபடி செய்யடா அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு கேட்டேன் வீக் பாயிண்டா குழந்தைடா அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து அம்மா அம்மா எனக்கு குருகா மாமா பார்க்கணும் குருகா மாமா பார்க்கணும்னு சொல்ல வையே மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு அருமையான ஐடியாடா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் உதவாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுற அச்சா மேல் தாகும் கேட்டா சாம் அப் கே கேத்தி ஹை மம்மி கே கா ஹை
என்ன ராம் சிங், அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போன? அப்ப சைக்கிள்மே வந்தீங்க. இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒண்ணு கஷ்டமா இல்லையே? கே கர்த்தி ஹே, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போல்தா. ராம் சிங், உன் தாய்மொழி ஹிந்தி தானே? ஹாஜி. அப்படி பேசும்போது இப்படி தடுமாறு? ஹம்கோ குச்ச விங்கை விக்கல். ஹாய் பேட்டா. आपका बेटी बहुत अच्छा है. 15 साल पहले 15 वर्ष के முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தா. சோட்டா பாய் பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பா. ஆனா பையன் இப்ப குழந்தை பார்த்துண்டேன். எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. ஜீ மே, தினம் வந்து இந்த குழந்தைய பார்க்க அனுமதி கிடைக்குமா மேம் சாப்? ராம் சிங், குழந்தைங்க என்ன உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஹாஜி இத பாரு, நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்கூலுக்கு வரலாம், என் குழந்தையோட விளையாடலாம். ஓகே. அச்சா ஜி, ஜி ஆப்கோ பத்தி துபாய் மே ஹைனா? ஆமா, போய் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு லெட்டர் எழுதும் போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் லெட்டர் கண்டிப்பா. ஜி சுக்ரியா. ஏய் இரு, காபி சாப்பிட்டு போ. பேட்டி போடா. போடாவா? என்ன அழகா தமிழ்ல பாட்டு பாடுறான். நீங்க ஒரு பெரிய தமிழ் கதாசிரியர், ஒரு வரி எழுதினா 9 தப்பு. ஏன்டா காலை பிடிச்ச? டேய், காலனி பூரா பேசிக்கிறாங்க. ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு என்ன இதுக்காக பாடுற? ஒரு ஜாலிக்கு தான்டா. நல்ல சீனா பண்ணிட்டு போறது. இப்ப குளிக்க போறேன், இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன். விலையா முக்கியம், எனக்கு நீ தான் முக்கியம். இதுக்காக நான் கடகடையா அலைஞ்சு தெரியுமா? இப்படி கத்துறீங்க, குழந்தைங்க பயப்படுவாங்களா? கூர்க்கா வந்தானே இங்க. ஏ, எப்படி கோமா பேசுறீங்க? பட்ட பகல்ல எவனோ ஒருத்தன் வீடு பூந்து என் காஸ்ட்லி படவே திருடிட்டு போயிருக்கான். ஹாய் கூர்க்கா, தும் தோனது ராயா? இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா, எங்க உன் யூனிஃபார்ம்? என்ன முழிக்கிற? இங்க உனக்கு என்ன வேலை? அது என்ன இல்லங்க, அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி 1 மணி நேரம் இங்க வந்துட்டு போவாரு. ஆஹா, நாங்க உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதே இங்க வந்து இந்த குழந்தைகளை கொஞ்சிறதுக்காக இல்ல, திருடனை பிடிக்கிறதுக்காக. நீ உன் டியூட்டில கரெக்டா இருந்தீனா பட்ட பகல் அக்கா வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சு 10,000 புடவை திருடிட்டு போயிருப்பானா? இன்னைக்கு இந்த திருடு நடந்திருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம், உன்னுடைய கேர்லெஸ். இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீ திருடனை பிடிக்கல, உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன், வேற கூர்க்காவை வச்சிருவேன். இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க. 1 வாரத்துல திருடன் புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. திருடன் பாக்கெட்ல ஏக்குறான் கேட்டோ எடுத்து வெளிய விடுறது. அவங்க என்ன வந்து வேலை நிரந்தரமா இருக்கணும் தோணல. ஊர்க்க வேஷம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்கடா. திருட கடிச்சிட்டா எங்கடா? எங்க எங்க திரும்பிப்பா, இங்கப்பா. நன்றாக கூர்ந்து என்னை கவனித்துப்பா, நான் தான் அந்த திருடன். டேய், என்னடா சொல்ற? திருடனை பிடிக்கிற, அடிக்கிற, துரத்துற இத காலநிலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா? போதும். அந்த கேரக்டர் நான் பண்ணடா. இங்க பார், கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு, அப்பதான் நான் ஓட முடியும். இல்லனா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. வேணடா, ஏதாச்சும் பிரச்சனையா போடா. லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல. இத பார், நீ நேரா டென்ட்க்கு போற, எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற, நான் நேரா நைட் வீட்டுக்கு டென்ட்க்கு வந்துறேன். போ, டு அஸ் ஐ செட், கோ அஸ் ஐ செட். மாதவா, எப்படிடா இப்படிலாம் பின்ற? இன்னா கணக்குடா இது, என்னமோ போறா.
ரெடியா? சீக்கிரம் வாடா. கிழிஞ்சுதுரா கிருஷ்ணகிரி, உன்னை நம்பி மேக்கப் போட்டோம் பாரு, குரூப்டா மாதிரிதான். டேய் திருடுனா பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற, நிஜமா அடிச்சிட கூடாது. டேய் அது நீடா, உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தைரியமா என் பின்னாடி வாடா. குனிஞ்சா போதும், உடனே கும்மு கும்முனு கும்பிடுவீங்களே. இப்படி ஆளு காலு அடிச்சு அவன் மூஞ்சி மோர கட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் நிறைய போயிடும். முதல்ல மோமுடிய கழட்டு. இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட், இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க. முகமுடியதாப்பா கழட்ட போறேன். மாதவனா, எனக்கு அப்பவே தெரியும் நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடி இருப்பானா? திருட்டு பைய, திருட்டு பைய, முடிக்கிறத பாரு. பகல்லாம் நல்லவனா நடிச்சு ஏமாத்திட்டு. முதல்ல போலீஸுக்கு யாரா போன் போடு? போலீஸ் வேண்டா, இருந்தவ கை கால முறி. என்னங்க டீச்சர், எங்க டீச்சர் இந்த பக்கம்? மிஸ்டர் மாதவன், நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். பார்க்கத்தான் டீசெண்டா தெரியல, டீசெண்டா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் நேத்து திருடுறா நடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சிவா ஒண்ணா கேட்டு பாருங்களேன். சிவாவா? யார் அது? நம்ம கூர்க்கா பீம்சிங் கா பேட்டா ராம் சிங். என்ன உளறீங்க? அடிபட்டதுல தலைக்கு ஏதாவது? சரியா போச்சு,
விட்டம் நம்பனா நம்புங்க நம்ப அகட்டி போங்க அவன் ஒரிஜினல் கூர்க்கா கிடையாது நானும் அவனும் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுமுடிங்கிற கிராமத்தில் ஒன்னா படித்தவனுங்க அவன் அந்த ஊர் கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் அப்படியா ஆமா அவனுக்கு கூர்க்கா வேலைக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான் ஒரு வாரத்தில் திருட நான் பிடிக்கலன்னா வேலை பறி போயிடுன்னு என்கிட்ட புலம்பனா அவனை காப்பாற்ற போய் இந்த நாட்டு மருந்து இது இது உள்ள இது வெளியே உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்கு இந்த ஐடியா தவிர வேற எதுமே தெரியலையா உங்களை பத்தி இந்த காலனில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா என்ன பேசிக்கிறாங்க இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு பேசிக்கிறாங்க டீச்சர் எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க எல்லாரையும் கூட்டோட கையிலா சமிச்சிடுவேன் நான் ரொம்ப புள்ளாளவன்னு சொல்லுவீங்க சரி என் பாஸ்போர்ட் என்னாச்சு அதுக்காக தான் உங்களை பார்க்கலன்னு வந்துட்டு இருக்கேன் மாதவா டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டீடா என்ன உளறீங்க கண்டிப்பா வரதுங்க கழுவ குடுத்துறேன் இத பாருங்க அன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி வெச்சுக்காதீங்க வர டீச்சர் டீச்சர் நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜனங்க கிட்ட சொல்லி சிவராமனோட சூத்திரம் மன்ன போட்டுடாதீங்க டீச்சர் பாவம் டீச்சர் அவன் ரொம்ப நல்லவன் சொல்ல மாட்டே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி தேக்கோ தேக்கோ முஜ்ஜுசே அச்சா அவதடிக்கி துனியா சச்சா லடிக்கி லடிக்கி கிச்சா தேக்கோ தேக்கோ முஜ்ஜுசே அச்சா ராம்சிங் கூப்பிட்டியாமா ராம்சிங் ஜி அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு ஒரு தடவை பாடு நல்லி நல்லி பிள்ளை யா பிள்ளை ஓ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி கானா ஏக் பார் காவோ ஜி மே 15 சால் பகலே மதராஸ் ஆகி இஸ்லிய ராம் சிங் உங்க அப்பா பேர் என்ன மேம் சிங் சிவராம் சிங் அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா சிவராம் சிங் நைனே அப்படினா கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமிக்கு உனக்கும் என்ன உறவு மாதவன் கிட்ட பேசிட்டு வரீங்களா ஆமா நான் வரேன் டீச்சர் எங்க இந்த கூர்க்காலன் தெரிஞ்சு போச்சு எந்த வேலையும் கிடைக்காம இந்த கோமாளி வச்சு போட்டேன் தர்மடி குடுக்குறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன் நாங்க ஒண்ணு எட்டப்ப பரம்பரை இல்ல காட்டி குடுக்கிறதுக்கு இந்த வேஷம் நல்லா இருக்கு உனக்கு பொருத்தமாவும் இருக்கு அதையும் கழுற நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து தேக்கோ தேக்கோ முஜ்ஜுசே அச்சா இனி இருக்கு இந்தி தமிழ்லயே பாடுவோம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்பி என்ன வீட்டுல வந்து பாத்தியா நீ இல்ல வந்து பாத்துருப்ப நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்டேன் நல்ல வேலை நீ வரல வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன் வலிக்குதாடா என் உடம்பு எக்கேடு கட்டும் உனக்கு என்னடா நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல எனக்கு அது போதும் நீ பேசாம இங்கே இரு எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன்
அஞ்சியம் வந்து எனக்கு வேலை வாங்கி கூட்டுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைக்காரனா கிடாத. ஆல் தி பெஸ்ட். ஏய் மாறவ, நீ செஞ்ச உதவி நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கைய விடு, உன்னைய என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன் மாதவா. ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டு பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திய, கடைசியில உன்ன பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. அடே வாங்க வாங்க வாங்க, இதான் வீடு. சர்சு இந்த சாவியை கொண்டா, சீக்கிரமா வா, திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு. இந்தாங்க. எதுக்கு போலீஸ் வந்திருக்கு? கூட்டுக்கள சரசு, சரசு இங்க வாயே. என்னக்கா? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? மாதவன் டிராவல் ஏஜென்சி காலி பண்ணிட்டான்ல, ஆள் இன்ஸ்பெக்டர் குடி வர போறார். யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். வீட்டை கழுவுறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. கழுவுறதுக்கு வீணா ஏன் ஆள் தர்றீங்க? கைவசம் அருமையான ஆள் வச்சிருக்கேன். கூர்க்கா, ஏ கூர்க்கா வாடா. ஆவோ தமிழ் தெரியுமா? தெரியும் சார். இந்த வீட்டுக்கு நாங்க குடி வரோம். வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கழுவை. ஜி சார். லக்கேஜ் எடுத்து உள்ளவை. சரிங்க ஜி. ஆகாயத்துல எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ அவ்வளவு உயரமா பறந்து அதுவே தானோ ரக்கையும் முடிக்கும். ஐயோ, மேல இருந்து விழுந்து செத்துருமே. அதா ஒண்ணு இருந்துருச்சுன்னா இன்னொன்னு உடனே தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா இருக்கா? ஏய் ஏய், ஹே, லைட் ஆன் பண்ற. முடியாது. லைட் ஆன் பண்ணி தூங்குடா. டேய் கண்ணை மூடிட்டு தூங்குடா. லைட் எரிஞ்சா இப்ப என்ன கிண்டலா பண்ற? இப்ப நான் அங்க வந்தேன், உன் பொம்மை என்ன ஆகும் தெரியுமா? நிறுத்துங்க. முதலாளி ஓடி போய் மூணு மாசம் ஆதியா? ஏமாத்திட்டாங்க. வாயா வெளிய
சார் சார் அடிக்கிற அப்படிந்த உள்ள வந்து அடிங்க சார் வெளிய கூப்பிட்டு போய் அடிச்சினா இன்ஸ்பெக்டர் எல்லாம் பாப்பார் சார் அடிக்க போற வரை இன்ஸ்பெக்டர் வாயா வெளிய எஸ் சார் உட்காருங்க அண்ணா சார் எஸ் சார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் உங்களுக்கு சொந்தக்காரன் நீங்க சொல்லவே இல்லையே சொந்தக்காரரா சார் சொன்னா திட்டு வரங்க காத்த சொல்ல சாரி சார் அவரே கூப்பிட்டு போன்ல சொல்லிட்டாரு அதனால தான் உங்களை விடுறேன் நீங்க போலாம் ஜீப் ரெடி பண்ணிட்டீங்களா ஐயோ வேண்டாம் சார் எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம் வரேன் சார் யாரா அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் कल अच्छे लुंगी இவன் சும்மா இருக்கறவன் இவனுக்கு பாலிஸ்டர் வேஸ்டி எந்த மில்லு நம்ம மில்லு தான் ஏத்தண்டா அவங்க மில்லாம் டேய் இத கொஞ்சம் பிடி நீ இடத்தை காலி பண்றதுக்கு எவ்வளவு கேக்குற சொல்லு டேய் மனுஷனா இருந்தா சூடு சுரணை எல்லாம் வேண்டாம் எப்ப பார்த்தாலும் ஈன பல்ல கடிட்டே இருக்க கொஞ்சமாவது கோவப்படுற சரி வாங்க உள்ள வாளா டேய் அதெல்லாம் வாங்க உள்ள எல்லாம் ஒண்ணு டேய் இது ஒரு புது வேலை நல்லா இருக்கு எழுக்கணுமா இது நடத்தன மாதிரி இருக்கு ரூமுக்குள்ள அப்புறம் போலாம் வாடகைக்கு இங்கேயே பதில் சொல்லு டேய் இப்படி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கறவங்க எல்லாம் உங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க எங்களை பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க 3 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கே உன்னை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க டேய் இப்போ என்ன பண்ணலாம்ங்கறீங்க நீ கொடுக்க வேண்டிய பணம் ரூபாய் 90 அத கொடுக்கலனா கூட பரவாயில்லை தயவு செய்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி சாமியே டேய் இப்போ என்ன இடத்தை காலி பண்ண அவ்வளவுதானே ஆமா சரிடா குட் பை டேய் நானே ரூம் காலி பண்ண மாட்டேன் சரி டேய் டேய் குண்டு கட்ட கட்டி உருட்டி விடு பொட்டு பொடிக்க திக்கா போடு வாங்க ப்ளீஸ் கம் இன் வாங்க வாங்க அவர் இல்ல அவர்னா டேய் அவங்க என்ன சொல்றாங்க சோப்புல இருந்ததனால அடையாளம் தெரியல என்னங்க வேணும் அவர் இல்லையா அவர்னா எவரு சிவா சிவராமே அவன விடுங்க அவன் உள்ள மாவட்டிட்டு இருக்கான் எங்களுக்கு வாடகை பாக்கி தரணும் இல்லையா அது சமயல் பண்ணி கழிச்சிட்டு இருக்கா சிவராமா தாத்தாவா ஏய் திடீர்னு ஒரு மூடு வந்துச்சு அது உள்ள உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு இருந்த கவிதை தமாஷ் தமாஷ் பண்றாங்க பாரு தமாஷ் கழிச்சு சீரியஸா கேக்குறாங்க என்ன விஷயமா கொஞ்சம் தனியா வாங்க பேசணும் போன மாசம் புக்ல கவிதை வந்தது படிச்சியா படிச்சிருக்க மாட்டேன் அந்த புக்கே வரல புதுசு இந்தாங்க
இது 100 ரூபாய் நோட்டா ஆமா ஐயோ பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா இது எதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா ஆமா என்ன உங்க கௌரவத்தை கௌரவம் என்ன சொல்ற மூணு மாசத்து வாடகை கொடுக்கலன்னு தானே அவங்க உங்களை அப்படி திட்டுறாங்க கொண்டு போய் மூஞ்சில அடிங்க இது முடிஞ்சிரும் ஐயோ என்ன சார் டைம் ஆகும் மேடம் 42 थैंक यू வரேன் மேடம் என்னங்க நீங்க 42 சொல்றீங்க அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போற அவன் டைமியா பார்த்தா அது வேற ஒரு விவகாரம் பாரு இனிமே நீ இப்படி எல்லாம் ஜாக்கெட் போடாத நல்ல கழுத்து வரைக்கும் அப்படி எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி போட்டுக்கலாம் சரி புரிஞ்சதா ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருவா அதுக்குள்ள போயிரும் அதிர்ஷ்டமான கை அம்பாள் தலையில 5 ரூபாய் தம்பி உனக்கு கன்னிராசி உன்னை ஏகப்பட்ட பொண்ணுங்க விரும்புவாங்க ஆனா நீ ஆசைப்படுறது ஒரே ஒரு பொண்ணத்தான் அந்த பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அண்ட சராசரங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த மகாலட்சுமி இனிமே உன் வீட்டுல தான் அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க மாட்டே வெளிநாடுதான் கல்யாணம் ஆகாமையே வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா சாமி ஒரு 25 பைசாவை அம்பாள் தலையில வை இல்ல இல்லையா கொண்டா கைய தம்பி நீ தாலி கட்ட போற பொண்ணுக்கு கழுத்துக்கு கீழே பயத்துக்கு மேல நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது சந்தேகம் இருந்தா இருக்கா இல்லையான்னு போய் பாத்துக்க அதோட அதிர்ஷ்டம்னா வர 14 தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது வெளிநாடுதான் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்க அதோட அதிர்ஷ்டம் தான் வர 14 தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது வெளிநாடுதான் கழுத்துக்கு கீழே பயத்துக்கு மேல நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி Dress பண்ணிருக்க? நீங்க தானே கழுத்து கவர் பண்ற மாதிரி Dress பண்ண சொன்னீங்க. அது சொன்னேன். ஆனா உன் ஃபிகருக்கு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ? நம்ம ஊருக்குள்ள இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நான் இப்படி தான் Dress பண்ண போறேன். என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க என்ன? அது அதுக்கு தான் நல்ல ஒரு இடம் தேடுறேன். தெளிவா எதுவும் அமைய மாட்டேங்குது. நீ வா. இங்க வா. என்னங்க நீங்க? ஐயோ இங்க வேண்டாம். யாரோ பார்க்கறாங்க. அந்த பக்கம் இல்ல. நீங்க எங்க இருந்து ஓடி வந்தீங்க? சொல்றேன் நீ வா. என்ன விஷயம்? போடா இங்க யாருமே இல்ல ஐயா. இப்ப வாது சொல்லுங்களே. அது சொல்ற விஷயம் இல்லம்மா. சொல்லி பார்க்கணும். ஐயோ. சரி உட்கார்ல உட்கார்ல எங்க எடு பார்க்கலாம் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே எடுங்க ஐயோ இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு நீ எடு சொல்ற Ah!
கிடைக்காதனால பைத்தியமே பிடிச்சிருச்சு போல இருக்கு. அது அப்படி இல்ல, நான் வேற ஒரு விளையாட்டு சொல்றேன். வேணாம். ஐயோ நல்லா இருக்கு பாரு. வெளிநாடு போற ஆர்வத்துல அப்படி நடந்துக்கிட்டே ஒழிய ஒரு வாரமா என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். இனிமே என்னால மனசுக்குள்ள ஆட முடியாது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும். என்ன வேணும்? இங்க லத்தான ஒரு பொண்ணு இருந்தாங்களா? அவங்களா? அவங்க அப்பாவுக்கு வேலை மாத்திட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க. போய் மூணு நாள் ஆச்சு. எங்க போயிருக்காங்க தெரியுமா? போறவங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. போப்போ. ஜோசியம் பாக்குறது கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ள ஒரு பெரிய மச்சம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ள ஒரு பெரிய மச்சம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். மச்சம் வலது தோள்ள இல்லன்னா? இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுற. அண்ணா, ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளிகையில் இருக்கிறேன். ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். எங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்களை மாதிரி ஆளுகளுக்காக தானே கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். உட்காருங்க, கொஞ்சம் ஆட்டி விடுங்க. இத ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே? நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுத கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார், கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறேன். என்னது ஒட்டுவா ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்ற அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேலை ரேப்பிங் சீன சொல்லல. ஏன் சொல்லுங்களே? அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இன்னாங்க போன் வீட்டா குடிங்க. ஹெலிகாப்டரா? வீசியாரு, டிவி, டெக், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேமல், ஒட்டகம், இது எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னால உங்களுக்கு ஒண்ணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் தா? குழந்தைங்களுக்கு தானே பாடம் சொல்லி கொடுக்குறீங்க.
குழந்தைகளுக்குதா ஆனா ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கலனா சம்பளம் தர மாட்டாங்களே. ஆமாமா சாரி ஈவினிங் வந்து மீட் பண்றேன். வந்துட்டீங்கல உட்காருங்க ஏபிசிடி சொல்லி தரேன். எனக்கு வீட்ல ஒண்ணு வேலை இல்ல. எவ்வளவு நேரம் தான் வீடியோ பாக்குறதுலயும் புக்ஸ் படிக்கிறதுலயும் பொழுது போக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் காலனில ஒவ்வொரு வீடா போய் நானே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவளை பத்தி தெரிஞ்சுட்டு வரேன். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களை எல்லாம் சந்திக்க முடியல. உன் பேரு? என் பேர் லதா. நல்ல பேரு. அப்புறம் டீச்சர் என்னமோ சொல்ல வந்திய சொல்லுமா? நான் போயிட்டு வரேன். லதா உனக்கு ராம்சி தெரியுமில்ல? குர்கா அப்ப அமரா கெஸ்ட் எக் கிளாஸ் தூத் பியங்கி ஒண்ணு வேண்டாம் எடுத்துக்கமா நிறையவே இருக்கு. பரவாயில்ல நான் அப்புறமா வரேன். சரி என்ன குர்கா என்ன வேணும் ராம்சிங்? நான் எனக்கு அது I am sorry அன்னைக்கு நான் வேணுமே செய்யல. என்ன ஆச்சு ராம்சிங் உனக்கு? சொல்லு உனக்கு என்ன வேணும்? என்ன நிஜமா உனக்கு தெரியலையா? ஏ தெரியாது நேத்து பார்த்தே இன்னைக்கு பார்க்கற அதுல நான் என்ன அட பிரச்சனை என்னன்னு சொல்லு. சாப்பிட ஏதாவது வேணுமா? பணம் ஏதாவது வேணுமா? कुछ नहीं मैम साहब आप मार्केट में वेजिटेबल और फिश चाहिए ना? ஒண்ணு வேணா நானே காலையில போய் वेजिटेबल्स எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ठीक है मैम साहब आप நைட்ல காவல் காக்கற கூர்க்கா பகல்ல தூங்குறதே தப்பு, அதுலயும் தூங்கிக்கிட்டே நடக்கிறது அதை விட தப்பு. இது எதுல போய் முடியுமோ? சாப் ஹம்கோ எக் சம்சாய். இப்படி வா நடு ரோட்ல வச்சு சமோசா கேக்குறியே, நான் என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வேணும்னா நான் எழுதின நாவல்ல உன்ன தரேன். ஹம்கோ உனக்கு தமிழ் தெரியுமில்ல? தெரியும் சார். அப்ப தமிழ்லயே சாப். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க சார். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சப்போ அதுல ஒருத்தர் பழகினதெல்லாம் மறந்துட்ட மாதிரியும் சுத்தமா கண்டுக்காத மாதிரியும் நடந்துட்டாங்க சார். அப்படி ஏன் கண்டுக்காம? ஏன்பா ஒரு ஆளு தெரியாத மாதிரி நடந்துக்குதுன்னு சொன்னியே, அது ஆனா பொண்ணா? பொண்ணு சார். ஆட அறிவு கேட்டவனே, இதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? 3 செகண்ட் போதுமே. ஆமா யார் அந்த பொண்ணு? அது ஒண்ணுல சும்மா கேட்டேன். சுக்ரியா சார். என்ன சமோசால ஆரம்பிச்சு சுக்கா வருவல்ல முடிக்கிற?
ஏ லட்சுமி, நம்ம சுப்பிரமணியத்துக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னனே, ஞாபகப்படுத்தவே இல்லையே. எனக்கு எப்படிங்க தெரியும், நீங்க எழுதிப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாமே மறந்து போச்சு. இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா, தம்பி எப்ப ஊர்ல இருந்து வருதான்? வருவான். நாம ஏதாவது தீர்மானமா சொன்னா நிச்சயமா சுப்பிரமணி வருவான். சுப்பிரமணி லெட்டர்ல என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? நாம அவன படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்குன காரணத்துக்காக மட்டும் இல்ல, உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை தானு மனசை விட்டு எழுதியிருந்தான். பேபிமா, நான் சுப்பிரமணிக்கு என்னன்னு பதில் எழுதுறது? பேபிமா, உன்ன நான் மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ற நினைக்கிறியாமா? சரிமா, நான் சுப்பிரமணிக்கு எதுவும் எழுதல, ஆனா உங்க அப்பா மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தாமா செய்யுது. நமஸ்தே சார். ராம் சிங், போய் எனக்கு ஒரு ஹாஃப் மைண்ட் வரியா? Hey, don't mistake me, ah. நான் உன்ன வேலைக்காரனா நினைக்கல, அடக்க முடியல. சார், இப்பவே நீங்க ஓவர் தான், பத்திலேயே ப்ளீஸ். உங்க மேல ஒரு பிரியத்தில சொல்றேன் சார். என் பொண்டாட்டிய விட நீ என் மேல பிரியமா இருந்துருவியா? அது ஒரு பெரிய கதை. ஓகே, தேங்க்யூ. நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கல. என் பொண்டாட்டிய தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். என் தேவி எங்க வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், யார் கூட வேணா இருக்கட்டும், ராம் சிங், ஐ டோன்ட் கேர். அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை, ஆனா அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ இஷ்டப்பட்டவன் கூடிய சந்தோஷமா அனுப்பிச்சு வச்ச. ஓகே ராம் சிங், டோன்ட் வரி. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே. காலனிலேயே ரொம்ப படிச்ச மனுஷன் இவர்தான். தலைவிதி, நல்ல ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு,
கடைசில அனாதையா ரத்தங்கக்கி வீட்டுக்கு முன்னாடி செத்து கிடக்கா. செத்தாதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை போல. இருக்கும்போது ஊரே குடிகாரன் குடிகாரன் திட்டி தீத்தாங்க. இப்ப ஒண்ணா உப்பாரி விக்குது. பொண்டாட்டி ஓடி போயிட்டாள்ல, அதுல இருந்தே குடிச்சு குடிச்சு இந்த ஆளு இப்படி செத்துட்டாரு. வேற ஆளா இருந்தா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது ஒண்ணு இல்லடி, வயசு காலத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, உடனே கோவிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அவளை நினைச்சு இவனும், இவனை நினைச்சு அவளும், கடைசியில ஒரு ஆள் இப்படி நிரந்தரமா போயிடுவாங்க. இன்னொருத்தர் ஆயுசு பூரா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் குர்கா, நீ சரியான வில்லன்டா. யா ஜல்தி போலாம். ஆமா, அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணு எப்படி? என்ன அர்த்தத்துல அப்படி கேக்குற? எனக்கு தெரியாதா, நான் தான் தினம் பாக்குறேன்னு. நீ அவ கூட பேசுறதும் சிரிக்கிறதும் பழகுறதும், ஆஃப்டர் ஆல் குர்கா, நீ ஏன் அவளை அசத்தும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ரொம்ப ஈஸி, தட்டுன்னு விழுந்துடும். கைய நீ எடுக்கிறியா இல்ல நானே எடுக்கட்டுமா? இரு ராம்சிங், நீ ஒரு வேலை செய்யற, அந்த பொண்ணை பார்க்கும்போது என்னை பத்தி புகழ்ந்து பேசு, சும்மா ஒன்னும் செய்ய வேண்டாம், அடிக்கடி உன்னை கவனிக்கிறேன். இப்போ இதை நீ அட்வான்ஸா வச்சுக்கிற, ஒரு நைட்டுக்கு உன் டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. பாப்ல எனக்கு நல்ல ஒரு டாக்டரை பார்த்துவே, அப்படி இல்லனா நம்ம ஊருக்கு பக்கத்துல தெலுங்கு மலைன்னு ஊர் இருக்கு, எலும்புகளும் முறிஞ்சா நல்லா ஜாயின் போட்டு விடுவாங்க. ஏற்பட முன்புமா வரட்டுமாட பாரதேசி. ஹலோ. ஹலோ, ஐம் ராஜா. ஓஹோ, வீட்டில் சும்மா தான் இருந்தேன், அம்மா தான் சொன்னாங்க போய் பார்த்து பேசிட்டு வாடான்னு. உன் பேர் லதா இல்ல? அம்மா சொல்லுவாங்க நைஸ் நேம். லதாங்கிற பேர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உள்ள நிறைய வேலை இருக்கு. இரு லதா, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியல, பரவாயில்ல, நம்ம வீடு தானே, நானே உட்காந்துக்கிறேன். தேங்க்யூ. ஆமா, இது யானை தானே? வந்த விஷயத்தை சொல்றீங்களா? அப்பா ஜீப்ல போறத பார்த்தேன். ஆமா, அம்மா இல்லையா? ஆன்டி, ஆன்டி அங்க உள்ள இருக்காங்களா? சாரி, அவங்களும் சேர்ந்து மேரேஜுக்கு போயிருக்காங்க. அட, பேசுறியே. அப்போ அரசாங்க வேலையை விட சொந்த வேலைக்கு தான் ஜீப் அதிகமா உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லு. ஆனாலும் உனக்கு ரொம்ப ஹெட் வெயிட், ஜோக் அடிச்சா கூட சிரிக்க மாட்டேங்கிறியே. சாரி, நீங்க அடிச்சது எனக்கு ஜோக்கா தெரியல. இதுதான் ஜோக்கு. நீ கூட ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிற லதா. லதா வெயிட் வெயிட் வெயிட், இந்த பொட்டு ரொம்ப நல்லா இருக்கு லதா. ஆமா, இது என்ன, சாந்தா இல்ல ஸ்டிக்கரா? செருப்பு. அம்மா வீட்டுல இல்லையா? இல்ல. நல்ல தெளிவான ஆளுடா, இதுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. மச்சான், ரோட்ல கேட்டப்ப நான் விட்டேன், ஆனா யார் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு கிட்ட கண்ணாப்புனானு பேசுறது ரொம்ப தப்பு. உன்னை வேண்டா உள்ள வர சொன்னது, வெளியே போட. லதா, இவனை பாத்தியா, நம்ம போடுற சோத்த தின்னுட்டு நமக்கே ஆட்டம் காமிக்கிறான். என்னடா இழிப்பு, சி, வாய் மூடு. சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் மனசுக்குள்ள இருக்கு, அடிச்சனா வாய் வெத்தல போட்டு. ஏய், என்னடா வாய் ரொம்ப நீளுது, இழுத்த. டேய், யாமேல கை வச்ச. டேய், உன்ன என்ன பண்ண பார். ஏய், இது என்ன பண்ணான்னு சொல்லு. என்னங்க, கொஞ்சம் எப்படி வர்றீங்களா? என்னடா வர்ற, என்னடி பாருங்க, நம்ம ராஜாவ இந்த கூர்க்க பைய எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. ஏண்டா கண்ணா, எதுக்கு அடிச்சா சொல்றா? சொல்லு கண்ணா, உங்க அப்பாவுக்கு என்ன விட உன் மேலதான் பாசம் அதிகம். உன் மேல கைய வச்சவனே அவர் சும்மா விட மாட்டாரு. என்ன நடந்ததுங்கிறத சொல்லு மகனே. இல்லப்பா, வீட்டு வசதி எல்லாம் ஒழுங்கா இருக்கா? எல்லா பைப்புலயும் தண்ணி வருதா? கதவெல்லாம் ஒழுங்கா தாத்துதான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டப்பா, அத அந்த குர்கா பாத்துட்டு போறாமல என் மூஞ்சி எல்லாம் குத்து குத்துன்னு குத்திட்டாப்பா. அம்மா
அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்கறேன். இதை மிஸ் பண்ண கூடாது. Thank you.
அனியாயமான அப்பாவை போல போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அதை தடுக்க நான் டியூட்டில இருக்கேன்னு அவசியம் இல்ல இவ்வளவு பேசுறீங்களே சார் நேத்து ராத்திரி ராம்சிங்க நாலு பேர் போட்டு அடிச்சாங்களே அப்ப மட்டும் எங்க போயிருந்தீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா போய் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம் வரேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட் இனிமே அவர் அடிச்சிங்க நடக்கறத வேற டீச்சர் விஷயம் தெரியாம பேசாதீங்க என்ன இந்த காலனில அதுக்கு தகு
நீ ஸ்டேஷன் போன் பண்ணி ஜீப் வர சொல்லியா ராஸ்கல் இவனை நான் சும்மா அட போறது இல்ல உள்ள தள்ளி எலும உடைக்கிறேன் லுக் நான் வர வரைக்கும் யாரும் இந்த இடத்து விட்டு போக கூடாது ஓகே ஓகே சார் டாடி என்ன அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்களா ஆமா அனாவசியமா அவர் மேல கேஸ் போட வேண்டாம் பாவம் அவர் சாப நம்மள சும்மா விடாது பாவம் குடியத்தை பார்த்தா போலீஸ்காரன் டியூட்டி செய்ய முடியாது டாடி ராஜா அடிச்சது தானே பாத்தீங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆஃப்டர் ஒரு குர்க்கா அவன் இப்படி செய்யலாமா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கான்ல ட்ராஷ் கிளவுன உள்ள தள்ளி என்ன பண்ற பாரு டாடி அந்த டீச்சர் சொன்னத கேட்டிங்களா யார் சொல்றது கேட்கنا தயாரா இல்ல அவளை இப்ப லாக் அப் டாடி அப்படி ஒரு பெருசா நடக்கலையே அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை விட்டுடுங்கல பேபிமா என்ன சொல்றக்கு இல்ல அவளோ பேருக்கு முன்னாடி நீங்க அவரை புடிச்சிட்டு போனா அவர் மனசு ரொம்ப வேதனைப்படும் டாடி வேதனைப்படட்டும் எனக்கு என்ன போச்சு இருந்தாலும் நீங்க இத செய்ய கூடாது என்னங்க என்னடி நீ என்ன சொல்லப் போற காபி காபி நான் ஒண்ணு வேண்டாம் வா நில்லுடி சார் லிசன் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க தேவைப்படும்போது நானே கூப்பிட்டு அனுப்புறேன் என்ன வரமா போங்க போங்க ஆனாலும் அந்த டீச்சருக்கு அவ்வளவு தைரியம் கூடாது ஊர்க்கா மேல அப்படி என்ன ஒரு பாசம் கைய புடிச்சு இல்ல கூட்டிட்டு போறாங்க அதானே அந்த டீச்சர் குர்காவ வச்சிட்டு இருக்கா என்னடா சொன்னே வா 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 இந்த காலனில இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் வேற நடக்குதா எவ்வளவு கௌரவமா இருந்த இடம் அக்கா உங்களுக்கு விஷயமே தெரியாதா தெரியாதே அந்த குர்கா இருக்கானே போடி பெரியவங்க பேசும்போது அங்கே நிப்பா வா வீட்டுக்கு சொல்லு சரசு அந்த குர்கா இருக்கானே எப்ப பார்த்தாலும் ஸ்கூலே கதின் இருக்கான் 24 மணி நேரமும் அந்த டீச்சர் கூடவே இருக்கான் அவன் டீச்சரையே சுத்தி சுத்தி வருவா அதுக்கு நாமலாம் சேர்ந்து மாசம் மாசம் சம்பளம் பணம் கொடுக்கணும் நல்ல கதையா இருக்க குடுக்குறேன் அருமையான கதை காலனியில் ஒரு கந்தர்வ காதலி எப்படி பை தெரியுது பய முடியா சும்மா இருங்க போ போங்க வாங்க சிவா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள வந்து டிபன் சாப்பிடு மணி பத்தாச்சு வந்து சாப்பிடு சிவா எனக்கு வேணாம் டீச்சர் நீங்க போய் சாப்பிடுங்க ஆமா இப்போ என்ன நடந்து போச்சு இப்படி ஃபீல் பண்ற எல்லாம் உன்னாலதான் எவனை போய் எவன் மேலயோ கை வச்சா உனக்கு என்ன லதா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு இருக்கு ஏன் பாதியிலே நிறுத்திட்ட சொல்லு சிவா ராஜா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டா அதனால தகராறு பண்ணா நான் நம்ப மாட்டேன் நீ எதை என்கிட்ட இருந்து மறைக்கிற இத பாரு என் மேல நீ உண்மையிலேயே மரியாதை வச்சிருந்தா சொல்லு இல்லனா வாடா டீச்சர் நீங்க கேக்குறதுனால தான் நான் சொல்றேன் என் மனசுக்குள்ளே வச்சு புரச்சிடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னால முடியல தயவு செய்து இந்த விஷயத்த லதா கிட்ட கேட்டுறாதீங்க என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே போகட்டும் இப்போ எனக்கு லதாக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஒரு கதை சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க
கண்ணில் கண்ட அத்தனையும். லதா, நான் பண்ணது தப்புதான். உனக்கே தெரியும், நான் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன். அக்காவும் மச்சான் இருந்தாங்களோடைய அவங்களுக்கு என் மேல பந்தமோ பாசமோ கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சப்பவே நினைச்சேன் நான் உனக்கு அருகதை இல்லாதவன் சொல்லணும். ஆனா வயசு அப்படி சொல்லவில்லை. எல்லாம் அந்த ஜோசிகாரன் பண்ணனது. அவன் தான் சொன்ன, நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு வலது நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும், அப்படி இருந்துட்டா நீ ஃபாரின் போவ, பயங்கரமா பணமெல்லாம் சம்பாதிப்பேன். நானும் அதை நம்பி மடத்தனமா அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். சத்தியமா தப்பான எண்ணத்தோட இல்ல. இந்த வேஷம் கூட சோத்து பிரச்சனை தான். ஆனா வறுமைனா என்னன்னு தெரியாம வளர்ந்த உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அப்ப இந்த வேலை இல்ல லதா. உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறதும் வரதும், உன்னை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இருக்கிற இதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கு இருக்கும். அதனால நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ப்ளீஸ், நீங்க ஊருக்கு போனா தாராளமா போலாம். அதுக்காக என்ன ஒன்னு காரணம் காட்டிட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பழைய லதா இல்ல. லதா ஒரு நிமிஷம், நீ வேணும்னா பழைய லதா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் என்ன பழைய சிவாதான். நீ கூட பேசட்டி பரவாயில்ல, ஆனா நாம பழகின அந்த இனிமையான நாட்கள் நினைச்சிட்டு நான் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன். Thank you.
என்ன 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 அக்கா டீச்சர் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டான் வந்துட்டானா தம்பி ஆஹா வாங்க செக்ரட்டரி ஆண்டி என்ன வர வர கிளாமர் ஏறிட்டே இருக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க துபாயிலே இத கேள்விப்பட்டனே என் கவர்ச்சி கடல் தாண்டிடுச்சு ஆமா என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க டீச்சருக்கு லெட்டர் விட்டு போடலையா லெட்டர் போட்டிருந்தேன் ஆனா எப்போ வரேன்னு தகவல் கொடுக்கல இல்ல அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்டா போகும்போது அவளை கூட்டிட்டு போறேன் அப்ப பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அப்படியே இருக்கீங்க இல்லக்கா கொஞ்சம் அழைச்சிருக்காரு என்னங்க அப்படி சொல்றீங்க வஞ்சகலாம் பெருத்து இருக்கு எல்லாம் துபாய் சாப்பாடு தான் அது என்னவோ இப்பதான் பாக்குறதுக்கு அழகா கிளாமரா இருக்கீங்க வித்தியாசம் தெரியுது ஐயோ வந்த காலையே நிக்கிறீங்களே தம்பி வந்தகாலையா இது வேற காலுங்க ஐயோ அதே தமாஷா அதே தமாஷா சரி சரி டீச்சர் வர வரைக்கும் நம்ம வீட்ல இருங்க வாங்க நீ போய் டீச்சர்ட்ட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வா நான் அங்க போனா அவன் வந்து அதுவும் சரிதான் டீச்சரே இவன் போய் கூப்பிட்டான்னா அவனுக்கு கோபம் சர்றன்னு வந்துரும் அவனா யார் அது அது வந்து வாங்க நமக்கு ஏன் பொல்லாப்பு நம்ம சொல்லலைல தெரியாம போயிடுமா சொல்றதா கரெக்ட் நீங்க சும்மா இருங்களேன் தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஏன் பேசுறீங்க நான் என்ன சொன்னேன் நான் ஒண்ணு சொல்லலையே எனக்கு என்ன டீச்சர் ஆச்சு அவ புருஷன் ஆச்சு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அது ஒண்ணும் பெரிய என்ன நீ சொல்லவும் மாட்டேங்கற சொல்லவும் விட மாட்டேங்க அடே அடே வாங்க தம்பி வாங்க வாங்க தேங்க் யூ தம்பி இந்த காலையில இருக்கிற நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு லெட்டர் போடலாம்னு இருந்தோம் நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா துபாயில இருந்து பொண்டாட்டிய பார்க்கணும் புள்ளைய பார்க்கணும் இப்பதான் வந்திருக்காரு வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா அதானே அதுக்காக ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டோம் நடந்தது சொல்லலன்னா நாளைக்கு நம்மள கேட்பாங்க அதுவும் சரிதான் கரெக்ட் தம்பி இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான் இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்திலையும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன் ஆனா இன்னிலேந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன் உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன் அந்த மாதிரி கதை எழுத நான் விட மாட்டேன் டீச்சர் ஒன்னு இவரை ஏமாத்தல என்னென்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷ குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான் சரி அதை விட ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டா அதுக்கப்புறமும் எங்கிருந்தோ வந்த ஒரு குர்காவை கதின்னு அலைஞ்சானா கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல கூர்க்காவா என் பொண்டாட்டி நிர்மலாவா நீங்க சொல்றதா உண்மையா தம்பி டென்ஷன் ஆகாதீங்க தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல நிச்சயமா அந்த கூர்க்கா மேலதான் ஏன்னா புதுசா வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சுட்டானா பாத்துங்களேன் தம்பி மீன் நீந்தறதுக்கு ஆத்த விட முக்கியம் தண்ணி தான் தண்ணி அரேபியால இருக்கும் போது மீனால என்ன பண்ண முடியும் பாவம் கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டிதானே மீன் ஜாதியே அப்படித்தான் ஐயோ எழுதும் போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது இது பாருங்க பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும் தம்பி ஏற்கனவே கோவக்காரரு எனக்கு எப்ப வந்தீங்க காலனிக்கு புதுசா வந்த குருக்கா நீதானே சும்மா என் குழந்தைய கீழே விடு உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு வெட்டி இல்லாம ராம்சிங் இன்னொரு அருவா எடுத்துட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம் இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்க்கல இல்ல பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க என்ன சுண்டக்கா அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன்
வெளியூர் போயிட்டா அவனும் பாவம் பொண்ணு தானே, அவனுக்கும் ஆசை பாசங்கள் இருக்காதான் கேட்டீங்க? ஆசையை விட பாசம் தாங்க பெருசு. பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆசை கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் கட்டில ஒன்னா கட்டி பிடிச்சு படுக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா? கற்பன கதாசிரியர் நிறுத்திய கள்ள கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா ஃபைட்டிங் தெரியுமா? இடிச்சிடும். நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது? ஏயா, உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்ன தலைப்பு? காலனியில் ஒரு கந்தரவ காதலியா? எஸ். என்ன எஸ்? படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா, படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது என்ன? இங்க நீதான் ஆம்பளை. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்த. ஏண்டா யோ கதை இங்க வாயா. இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற, அப்புறம் என்ன லத்தா மேல உனக்கு சபலமா? நீ என்ன பெரிய ஆண் அழகுன, இனிமே இந்த பொண்ணையாவது பார்த்த உன் வாய் பெர்மனன்ட் அப்படி ஆயிடும். தெரியல, ஜாக்கிரத பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க, லத்தா யாரு தெரியுமா? இவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், ராம்சிங் ஒரு நேபாளியோ குர்காவோ அல்ல, உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழர். பேரு சிவராமன். சைலன்ஸ். எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் அவுட். போட சார். கோட்டு மாட்டு போலாமா? சி போய போயண்ண. டீச்சரு, ஹாய் பாப்பா. எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டனா? நல்ல கலக்கு. நீங்க நான் பயந்தே போயிட்டேன். ஹேய், லெட்டர் மூலமா இவ தான் எல்லா விஷயத்தையும் எழுதினா, அப்படியே ஆடி போயிட்டல்ல. அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசின, அவரே நாசுக்கா திரும்பிக்குவாரு. டீச்சரும்மா ரெண்டு வருஷம் ஆச்சு பாடெல்லாம் படிச்சு. என்னது? அதான் அந்த ஏ பி சி எஃப் கே. டீச்சரம்மா கதவை துறடி ஓடி அட. ரொம்ப ராம்சிங் ஜி. ஜி அந்த ராவ் பாய் கியா ஆட உள்ள வாயனா? போடி ஷூ. வெயிட் இல்ல. இதுக்கு எப்படின்னா என்ன ஷூ? பாப்பாய் என்ன சிவா? அம்மா கிட்ட போய் காபி கேட்டேன்னு சொல்லு. நீங்க பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் நீதான். இந்த காலனிய பொண்டாட்டியும் ஒன்னிய வச்சு தப்பா பேசும்போது அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு நான் வர வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்திய நீதாயா பெரிய மனுஷன். என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னா அவ என்ன காதலிச்சா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, குழந்தையும் பத்துக்கிட்டா, இப்ப ஒன்ன வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ என் கூட பேசுனது இல்ல, பழகுனது இல்ல, ஏன் பார்த்ததும் கூட இல்ல, எதுவுமே இல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் இங்க இருக்கிய. யூ ஆர் கிரேட். என்ன யாருமே இல்லாத இந்த அநாத மேல போய் சோ உனக்கு யார் இல்லைன்னு சொல்லக்கூடாது. You are like my brother. Now, you are my brother. பெரிய தம்பி. என்ன தம்பி, சொல்ல வந்ததை சொன்னாதானே என்னால ஏதாவது பேச முடியும்? நான் வந்தது சிவா செஞ்சது தப்பு இல்ல, அவன் நல்லவன் சொல்றதுக்காக வரல. அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அவன் மேல அனுதாபம் வரும். சிவாவா? யார் அது? அதான் நம்ம காலனியில குருக்காவ வேலை செய்யறானே அவன்தான். எஸ். அர்த்தம் இல்லாத ஒரு விளையாட்டுனால
அந்த பொண்ணுக்கு சிவா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம பிரிஞ்சிட்டாங்க. சமீபத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு சிவா மேல கோபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படுற ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதானுங்க நியாயம் இல்லீங்களா? உண்மைதான். ஆனா சிவா பயப்படுறான், பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோன்னு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அது சரி, ஒண்ணு யாருன்னு சொன்னாதான நான். பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க மகள் அத்தா தான். யாரு? பேபி மாவா? சிவா வசதியானவ இல்ல, ஆனா குணத்துல ரொம்ப நல்ல சுபாவம். அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் வேலையும் நான் வாங்கி தரேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா, உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை தான். மிஸ்டர் சம்பத், எனக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் சம்பிரதாயம் சடங்கு அந்தஸ்து அடுத்தவங்க பேச்ச கேட்கறது அப்படி இப்படின்னு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. அப்படியே இருந்தாலும் என் மகளுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயார். இப்ப என் பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவத மனப்பூர்வமா ஏத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ இந்த வீட்டுல பேசி சிரிச்சு நடமாடிட்டு இருக்கா. தம்பி, இன்னும் சொல்லணும்னா இந்த வீட்டுல நான் என் மனைவி என் பொண்ணு எல்லாருமே தெரிஞ்சே ஒருத்தர் கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆமாப்பா. எஸ் சீசே விடு. என் பொண்ணு ஒரு விதவை. என்னைக்கு பேபி அம்மா கழுத்துல தாலி அரிச்சோ அன்னைக்கு சாயந்தரமே அதை கழட்ட வேண்டியதாயிடுச்சு. என்ன நினைச்சாலும் சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன். ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்களை மறக்க முடியாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ லத்தாவோட மனசை தொட்ட முத ஆள். நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன். சிவா, ஏதாவது பேசுப்பா, குழந்தை மாதிரி அழுதா இப்படி. வேண்டாம் சார். சார், லதா ஒரு விதவையா நடிச்ச நாள் நேரில் பார்க்க முடியாது சார். எனக்கு இந்த சக்தி கிடையாது சார். எங்கெல்லாம் நின்று தைரியமா மனசுல பட்டவங்க பேசணுமோ அங்கெல்லாம் மறைஞ்சு பேசாம ஓடி ஒழிஞ்சியே, அதுல வந்து வேணாதான்ப்பா இது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? தபர், நீ லதாவை பார்த்து பேசுற. பேசாததுக்கு காரணம் உங்க மேல எனக்கு கோபம் இல்ல, என்னோட சூழ்நிலை எங்க அப்பா அம்மாவுடைய ஆசைக்காகவும் வற்புறுத்தலுக்காகவும் மட்டும்தான். இதுவ குலத்துல இல்லாம எப்பவும் போல இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்க. இங்க பாருலதா, சம்பத் சார் மூலமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு அவரோட ஊருக்கு போலாம்னு இருந்தேன். நீ யார பத்தி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீ என்ன விரும்புறது உண்மையா இருந்தா சொல்லு. நீ சொல்ற அந்த நல்ல பதில் தான், நான் நாளைக்கு ஊருக்கு போறதும் போகாததும் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், உன் பதில் எதுவா இருந்தாலும் சரி, இன்னொருத்தி என் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அவசரம் இல்லை,
நல்லா யோசிச்சு காலையில பதில் சொன்னா போதும். எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணிட்டா, அது எந்த முடிவா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாம். நிச்சயமா உயிரோட தப்பவே முடியாது. Thank you.
வீட்டு சாவி நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நமக்கு இன்விடேஷன் அனுப்புங்க குடும்பத்தோட வரோம் அப்புறம் அந்த மச்சத்தை பார்க்க மறந்துடாதீங்க சார் உங்க பாஷையில சொன்னதா புரியல மச்சம் மச்சம் தூள் கலப்புங்க